ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ஃப்ளைட் எடுத்து ஸ்ரீலங்கா போகிற ஃப்ளைட் வந்து இது 4 hours ஃப்ளைட் நினைக்கிறது. இதில் கொஞ்சம் பெருசாக வீடியோ நான் எடுக்கலை. அங்கே லேண்ட் பண்ணுறது, ஸ்ரீலங்காவில் லேண்ட் பண்ணதான் கூடுதலாக இதை பார்ப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, இது அந்த புத்தர் இல்லை, இது வந்து நாங்கள் அப்பாவோட வேறு எடுக்கிறேன். ஆடி கொஞ்சம் பாருங்க நீங்கள். அம்மா கூட இருந்தது சேஃபாக ஸ்ரீலங்காவுக்கு செக்யூரிட்டி இமிக்ரேஷனில் ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ வந்து தெரிஞ்சாங்க ரெண்டு. குட், ஓகே, தேங்க் யூ ஸோ மச். இஸ் தட் ஓகே ஃபார் யூ? ஓகே, சரி, ஓகே, ஆப் பண்ண உங்களுக்கு. ஓகே, தேங்க் யூ. போங்க, இதில் எல்லாமே ஓகே. இது அம்மா அவனை கொண்டு போகிறேன். பாஸ்போர்ட் அவனை உண்டு சார் பேக்கம்மா. ஹாய் பாய்ஸ், காலேஜ் போகிறதெல்லாம் எவ்வளோ படம். அம்மா பாருங்க, வாத்தியா பாருங்க, இல்லை காலேஜ் போயிட்டு இருந்தா அவ்வளோ தூரம் முடியுமா? சாயந்தரமே தனிப்பாவும். எங்கே சாயந்தி? ஓகே பா, சரி, சாயந்தி பார்க்கணும். சாயந்திக்கெலாம் நிற்கும், மொழி நிற்க. ஓ, ஃபீஸ்கே இதுக்கு வரலாம். பயன்பட கொடுத்து பாட்டி பாடுத்துடுறாரு. சரி, இதுக்குள்ளே வரலாம். ஒன்று பிள்ளை ஏயா பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாட மகள் வந்து வந்து கொழம்புல தான் படிக்கிறாள். அதால் அவள் மட்டும் சர்ப்ரைஸாக வர சொன்னால் அதான் இப்போ ஹாப்பியாக இருக்கு எனக்கு. என்ன வந்து ரிசீவ் பண்ணது, நாங்கள் தனியாக வந்து தான் லாஸ்ட் இயர் வந்து இறங்கினாங்க. கூடுதலாக அப்படி தான் நாங்கள் வாரினாங்க. இப்போ எல்லாம் அப்பா இல்லாத்தால் சாயந்தி வந்தது இல்லைன்னு சந்தோஷம். அவள் கூட்டிகிட்டு தான் நாங்கள் நீ வீட்டை போவோம். மற்றது நாங்கள் சர்ப்ரைஸாக போகிறதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது, அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க தொடர்ந்து. தேங்க்யூ. அம்மா ரூம் கூட படிச்சிக்காம ஏசி கூட வாங்க சாயந்தரம் மழையை பார்த்து.
Good morning. முதலாவது டீ இன் ஸ்ரீலங்கா பாருங்க அப்படி கண்டு மலைக்குள்ள நல்லா இருக்கு. அந்த மழை வேண்டாம், வித்தியாசம் முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரிகா ஹோட்டல் வந்து ஏர்போர்ட்டு கிட்ட தான் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் தூரத்தில். இங்கே போய் நிற்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வீட்டில் போய் நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்து. நாங்கள் இப்போல்லாம் இங்கே தான் போய் புக் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. கடலாந்து வார நேரமே நான் புக் பண்ணிவிட்டு வரது. இவங்கெல்லாம் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எனக்கு. இந்த ஹோட்டல் மேனேஜர் மாதிரிலாம் அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லோரையும் டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்களும் இங்கே போய் நிற்கலாம். தேடி பார்த்தீங்கன்னா லைக் booking.com நீங்கள் புக் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோட்டல்னு சொல்லிடலாது, இது வந்து ஒரு விழா மாதிரி தானே, ஒரு ரிசார்ட் மாதிரி ஃபுல்லாக ஒரு அப்படி ரிசார்ட் நீங்கள் புக் பண்ணி எடுக்கலாம். 4 பெட்ரூம் 4 ரூம்ஸோடு நாங்கள் எடுத்துனாங்கள். அதோட இந்த அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து வெளிநாட்டில் பிறந்து வர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு மெயின் ரீசன் வந்து நாங்கள் இங்கே வந்து புக் பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாயந்தி மலைக்கு நினைஞ்சு கொண்டு ஸ்விம்மிங் பூல் பார்க்க போறேன். தலைய துண்டை போட்டு என்ன பிச்சைக்காரி மாதிரி இங்கே பாருங்க. எங்கடாப்பா நாங்கள் நிற்கிறோம் என்ன எந்த கை எரி இதுவாது எந்த காய் ஹீட் மாதிரி இங்கே ஆளம் ஜெயந்தி யாரும் உங்களுக்கு ரீச் பண்ணுவேன். நீங்கள் நீங்கள் எத்தனை அங்கே ஓகே ஓ அடிதறிதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன வெக்கையா இருக்கும் உடம்பு கொஞ்சம் மழை டைம்ல ரங்கணம் போல இருக்கும் குளிக்கல. இங்கே கலரி பூ நான் போட்டோ எடுக்கிறேன். கலரி பூ திரு கலரி பூ இதுதான் நாங்கள் போன முறை நின்றதால வாண்ட மயில் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கால மரம் அங்கல்பங்க போயிடமா செல்லமா கண்டு செல்லாம்.
தவளை கொடுத்துட்டேன் மணிக்கு அவனை கொடுக்கல இந்த கூட கொடுக்கல கவனம் ஆத்மி ஓகே டோன்ட் கோ டு தி சைட் வாட்ச் மீ ஸ்டே ஓகே ஈரமா இருக்கு மலையால நல்லா வந்து இங்க குடிக்க வந்த சாப்பாடு ஒவ்வொருத்தரும் No, it's small kids. சின்னாக சொல்லுங்க கரண்டி அங்க வச்சிருப்பானுங்களா அங்க இருக்கு கரண்டி என்ன சுப்பு கொண்டு இருப்பா வரலீங்க படம் எடுக்கணும் சாப்பிட முதல்ல கண்ணாடி எத்திரங்கள்
என்ன பேர் கடை? முறுக்கு சாயந்தி. எப்படி ரொட்டி கொசு வந்து கொசு விடாதுராப்பா. கைகளும் நீங்களா இல்ல கழுவல எவ்வளவு கொடுக்க சாயந்திரம் கொடுத்தா சரியா? சரியா அந்த அதோட மிச்சம் சாயந்திரம் சாயந்தி டெண்ட் கொண்டா சாயந்தி பா வண்டிகள் 50 ரூபா கிடக்கப்பட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு அந்த பிறகு நாங்கள் வந்து பேட்டிக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கல்லடி. கல்லடியிலேயும் நாங்கள் ஒரு ஹோட்டலில் நின்று அடுத்த நாள் தான் எங்களோட ஊருக்கு போகிறோம். அதால் ஒரு நாள் கல்லடியில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாக் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவை சந்திப்போம்.